உலகெங்கும் உள்ள நண்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இயற்கை சேனலில் உங்களுக்கு சொல்லப்போகும் மூலிகை மருத்துவம் நிறைய நேயர்கள் கேட்ட நேயர் விருப்பம்தான் மூலம் பவித்திரம் மலச்சிக்கல் இவற்றை போக்குவதற்கு என்ன மருந்து இந்த மூலம் பவித்திரம் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் கேட்கும்போது சரி இன்னும் மக்கள்கிட்ட போய் இந்த மருந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனால மீண்டும் ஒரு வேறு டிப்ஸ் அதாவது சொன்னதே சொல்லல் நான் இந்த பத்தாண்டு காலம் கூடிய அளவுக்கு திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லாமல் புது புது டிப்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நாலஞ்சு வகை மருத்துவம் வந்து ஒரு நோய்க்கு சொன்னோம்னா கிடைக்கிற மூலிகையை வச்சு நீங்கள் செய்துக்கலாமே அப்படின்னு தான் நான் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு நோய்க்கு பல மூலிகைகள் கொடுத்துருப்பேன் அந்த வகையில் இன்றைக்கி மூலம் பவித்திரம் மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது முதல்ல சொல்லுங்கள் எப்பயுமே வந்து நம்ம ப்ரோட்டீனே சாப்பிட்டுட்டு புரோட்டீன் பழங்களையும் காய்கறிகளையும் நார்ச்சத்துள்ள பொருட்களையும் சாப்பிடாமல் இருந்தாலேயும் மலச்சிக்கல் வரும் மலச்சிக்கல் நாள் பட மூலமாக மாறும் மூலம் நாள் பட ரத்தம் மூலமாக மாறும் இதுதான் வந்து உண்மை அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பத்திலே மலச்சிக்கல் வரும்போதே அதை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூலம் வராது மூலம் மூலத்தை நம்ம தடுத்து ஆரம்பத்திலே நிறுத்திட்டோம்னா ரத்தம் மூலம் வரைக்கும் வராது இன்றைக்கி வந்து இந்த மூன்றுக்குமான ஒரே தீர்வு ஒரே மூலிகை ஒரே மருந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு நாட்பட்ட மூலம் பவித்திரம் இருக்கிறவங்களோ நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதோடய அளவுகளையும் நான் சொல்கிறேன் ஏன்னா அளவு ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் மருந்து சொன்னாலும் மருத்துவம் சொன்னாலும் எத்தனை பேர் இது பண்ணாலும் நம்ம என்ன அளவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம எவ்வளோ சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளும் கொஞ்சம் புரிந்து சாப்பிடணும் அதுக்காக நீங்கள் வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க நீங்கள் வந்து டெய்லி சாம்பார் சாப்பிட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் காலை சிற்றுண்டி வந்து நிறைய பேர் என்ன எடுத்துக்கிருவோம் இட்லி பொங்கல் வடை இட்லியில் என்ன இருக்குது உளுந்துருக்கு பொங்கலில் என்ன இருக்குது துவரம்பருப்புக்கு பதில் பருப்பு இருக்குது பொங்கலில் பருப்பு இருக்குது இப்போ உளுந்து ஒரு பருப்பு சிறு பருப்பு ஒரு பருப்பு அதுக்கு ஊற்றி கொள்ளுக்கிற சாம்பார் ஒரு பருப்பு அப்போ காலை சிற்றுன்றிலே நீங்கள் மூணு வகையான பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வராமல் என்ன பண்ணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் கலக்கல கலக்கல கலன்னு போகிற கடுக்காயை சாப்பிடாமல் மூணு பருப்பையும் நம்ம முக்கி முக்கி சாப்பிட்டா முக்கி முக்கி தான் போகும் அவ்வளோ ஒரு விஷயம் அந்த சாப்பாட்டில் இருக்குது அதனால தான் நான் டைட்டிலே உணவே மரு நம்ம உணவே நமக்கு மருந்துன்ற டைட்டிலில் நாங்கள் உங்களுக்கு மருத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தோம் ஏன்னா நீங்கள் என்ன வந்து மருந்து சாப்பிட்டாலும் உங்களுடைய உணவு முறைகளை வந்து உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரி மாற்றலைன்னா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியவே முடியாது இப்போ சர்க்கரை நோயாளின்னு வச்சுக்கோங்க சர்க்கரை நோயாளி என்ன சாப்பிடக்கூடாது சர்க்கரை அதாவது செயற்கை சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்போ நம்ம வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இன்சுலின் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சாப்பிடலாம் நம்ம தான் மருந்து சாப்பிட்றமேன்னு சாப்பிட்டா எப்படி தீர்வாகும் அதனால் உணவு முறைகள் தான் இதில் முக்கியம் மருந்து ஒரு பங்குன்னா ரெண்டு பங்கு உணவு முறை தான் வேணும் அதனால் உணவு முறைகளை கைப்பழும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மருந்து உங்களுக்கு நல்ல மூலம் பவித்திரம் மலச்சிக்கலை போக்கும் இதில் வந்து இப்போது இருபது கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி ஒரு இருபது கிராம் எடுத்துக்கலாம் இருபது கிராம் எடுத்துக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இது தேர்ட்டி கிராமாக இருக்கும் இந்த பெரிய ஸ்பூன் அதனால தான் நான் அதில் எடுத்தேன் இந்த பாருங்க இதில் வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இருபது கிராம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஏன் இந்த ரெண்டு பாட்டில் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கணும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தேன் இப்போ வந்து என்ன பண்ணணும் எண்ணெயை உடச்சி முதல்ல ஊற்றிட்டு அதில் பவுட்ரு போட்டிங்கன்னா மிதக்கும் அதனால் என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நம்ம வந்து கட்டி சேராமல் அழகாக நம்ம அதை வந்து கலக்கணும் இந்த கலக்கும் முறை கூட உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி கலக்கணும் இந்த மாதிரி கலக்கும்போது உங்களுடைய மலம் கட்டிப்படாமல் இந்த மாதிரி இலக்கமாக வரும் உங்களுடைய மூலம் பவித்திரம் போயே போயிடும் இதுக்கப்புறம் இன்னொரு கிராம் இதை கொஞ்சம் நல்லா இங்கே இங்கே வந்து நீங்கள் வந்து இதை நல்லா அழுத்தி தேய்த்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கலந்துக்கலாம் மூலம் பவித்திரம் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது என்ன சொல்லலாம் எண்ணெய் உள்ளே சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணெய் விளக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் கேஸ்ட்ராயில் அதோட கடுக்காய் பொடி கலந்து ஒ ஒரு பங்கு கடுக்காய் பொடினா அஞ்சு பங்கு எண்ணெய் கலந்து வச்சுக்கிட்டு டெய்லி பத்து எம்எல் மூணு வேலை சாப்பிடணும் க்ரானிக்காக இருந்தால் ரொம்ப அதிக நாள் வியாதியாக இருந்தால் இல்லை அப்படின்னா மலச்சிக்கல் மட்டும் அப்படின்னா அஞ்சு எம்எல் குடிக்கணும் ரத்தத்தோடு போகுது அப்படின்னா நீங்கள் இதோட கொஞ்சம் நாவல் கொட்டையும் பவுடரையும் போட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம் துத்தி இலையை வந்து விளக்கண்ணியில் வதக்கி ஆசன வயலில் வைக்க உங்களுக்கு இந்த மூலம் போயே போய்டும் என்ன நேர்களே மூலம் பவித்திரம் மலச்சிக்கல் இவற்றை போகக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த இயற்கை சேனலை விரும்பி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை கேளுங்கள் நாங்கள் அள்ளி தர அள்ளித்தர காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்